எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று தாய்ஞான சுவாமிகள் பாடலில் மண்டலத்தின் அப்படின்ற தலைப்பில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். மண்டலத்தின் மிசை ஒருவன் செய்த வித்தை அகோ எனவும் வாரணாதி அண்டமவை அடுக்கடுக்காய் அந்தரத்தில் நிறுத்தும் அவதானம் போல எந்தரும் நல் அகிலாண்ட கோடியை தன் அருள் வழியில் இலக வைத்து கொண்டு நின்று அற்புதத்தை எவராலும் நிச்சயிக்க கூடா ஒன்றை. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு விவரத்தை சொல்லேன்னு அவர் நமக்கு சொல்கிறார். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு, இந்த உலகம் படைக்கப்பட்ட விதம் எது மாதிரி இருக்குன்னா, ஒரு முட்டைக்கு முட்டை வந்து வட்ட வடிவமாக இருந்தால் அது ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கலாம், சதுர வடிவமாக இருந்தால் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கலாம், நீள் சதுர வடிவமாக இருந்தால் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கலாம். ஆனால் முட்டை வந்து குளோபல் ஒரு நீள் வட்ட வடிவிலேயும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது, அதை ஒன்றின் மேல் ஒன்று அடுக்க முடியாது, ஏன்னா அதற்கு சமதர கிடையாது அப்படிங்கிறதுனால ஒன்றுக்கு மேலே அடுக்க முடியாது. இவர் நினச்சி பார்க்குறாரு, ஒரு அண்டம் அதுக்கு மேலே ஒரு அண்டம், 224 பூனங்கள் இருப்பதாக ஆகமங்கள்லாம் சொல்லுது. இது எல்லாம் யாரால் இயங்குது? எம்பெருமானுடைய திருக்கருணை ஒரு முட்டைக்கு மேலே இன்னொரு முட்டை அடிச்சு அப்படி பல முட்டைகளை அடுக்கி வச்ச வித்தை மாதிரிலாம் இறைவன் வந்து இத்தனை உலகங்களையும் படைத்து வைத்துள்ளான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. மண்டலத்தின் மிசை ஒருவன் செய்த வித்தை அகோ எனவும். இப்போ இந்த வித்தை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, எவ்வளோ பெரிய அகோ அப்படின்னா ஆச்சரியத்திற்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். இந்த அந்த அனுபவத்தை சொல்லும்போது அற்புதப்பத்து அதிசயப்பத்து அப்படின்னு பெருமானார் சொன்ன மாதிரி, இது அதிசயத்திலும் அதிசயம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அப்படின்னு நமக்கு வளர்க்குறாரு அகோ எனவும். அப்போ மண்டலத்தின் விசை ஒருவன் செய்த வித்தை அகோ எனவும். இந்த உலகத்தில் மண்டலங்கிறது இந்த 24 உலகமும் கொண்ட அமைப்புக்கு பேர் மண்டலம்னு பேர். இதில் ஒருத்தன் செஞ்சிருக்க வித்தையை பற்றி என்னால் எப்படி உங்களுக்கு விவரிக்குதுன்னே தெரியாது. வாரணாதி அண்டமவை அடுக்கடுக்காய் அந்தரத்தில், அதாவது வாரணாதி அண்டம் கோழி முட்டைகளை அடிக்கடிக்கு வச்ச மாதிரி, வாரணாதி அண்டமவை அடுக்கடுக்காய் அந்தரத்தில் நிறுத்தும் அவதானம் போல். அவதானம்னா சாமர்த்தியம் அப்படின்னு அர்த்தம். அவதானம்னா நிறைய அறிவு இருக்கிறதுக்கு பேர் அவதானி அப்படின்னு பேருவாங்க. தசாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க, அஷ்டாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஒரே நேரத்தில் பல இடங்கள்லையும் கவனம் வைக்கக்கூடியவங்களும் அவதானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்ல அறிவுள்ளவங்களும் அவ நல்லா அவதானித்து செய்வான் இந்த காரியத்தையும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவதானிங்கிறது ரொம்ப நுட்பமான அறிவு கொண்டது. அதுக்கு ஒரு சொல்லார், அண்டமவை அடுக்கடுக்காய் அந்தரத்தை நிறுத்தும் அவதானம் போல. நீ செஞ்சிருக்கக்கூடிய சாமர்த்தியம் சாதாரணமானது இல்லைப்பா. ஒரு முட்டைக்கு மேலே இன்னொரு முட்டை அடுக்கி வச்சிருக்கிற இது வந்து யாராலையும் செய்யக்கூடியதா? செய்ய முடியாதது. எண்பெரும் நல்ல அகிலாண்ட கோடியை தன் அருள்வழியில் இலக வைத்து கொண்டு நின்ற அற்புதத்தை. என்ன இந்த 224 புவனங்களையும் அண்ட வழியில் இந்த பரவழி முழுவதுமாக நீ நிறுத்தி வச்சிருக்கிற இந்த சாமர்த்தியத்தை நான் எங்கே போய் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அப்போ எண்பெரும் நல்ல அகிலாண்ட கோடியை தன் அருள் வழியில் இலக வைத்து கொண்டு நின்ற அற்புதத்தை எவராலும் நிச்சயிக்கக்கூடா ஒன்று. சரி, இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரேனும் நிச்சயித்து பார்த்து ஒரு வரைமுறைக்குள் எழுதி வச்சுருக்குறாங்களா? இப்போ ஏதாவது ஒன்றுன்னா, ஒரு பெரிய மால் போகிறோம், பெரிய ஷாப்பிங் சென்டர் அங்கே போகிறோம், அங்கே சாதாரணமாக அந்த பணப்பழக்க உலகங்கள் உள்ளவங்க வெளி உலக வட்டாரங்கள் தெரிஞ்சவங்க ஏறத்தாழ இந்த கட்டடம் இவ்வளவு பெருமானத்தில் இதை கட்டியிருப்பான், உள்ளே இருக்கிற பொருள் இன்னென்ன பொருட்கள் இருக்குது, அதனால் இது இவ்வளோ பெரும் அப்படின்னு கொஞ்சம் விவரமானவங்க வந்து யூகித்து சொல்லிட முடியும். இவன் வந்து 224 புவனங்களையும் ஒரு முட்டைக்கு மேலே இன்னொரு முட்டைன்னு வச்சுருந்தான். இந்த அற்புதத்தை யாரால் அவதானித்து சொல்ல முடியும்? யார் வந்து தன்னுடைய நுட்பமான அறிவை கொண்டு இது இப்படி தான் இவன் செஞ்சுருக்கான்னு வரையறுத்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாத ஒன்று இந்த மண்டலத்தில் இவன் செய்யக்கூடிய அற்புதம் அப்படிங்கிறார். எண்பெரும் அகிலாண்ட கோடியை தன் அருள்வழியில் இலக வைத்து கொண்டு நின்ற அற்புதத்தை எவராலும் நிச்சயிக்கக்கூடா ஒன்றே, யாரும் இதை பார்த்து இப்படி தான் சொல்ல முடியாத ஒன்று அப்படிங்கிறார். ஒன்று இரண்டாய் விவகரிக்கும் விவகாரம் கடந்து 7 யோக பூமி நின்று தெளிந்தவர் பேசா மௌன நியாயத்தை நிறை நிறைவை தன்னையன்றி ஒரு பொருள் இல்லதாய் எப்பொருட்கும் தான் முதலாய் அசலமாகி என்றும் உள்ள இன்பத்தை தன்னென்ற சாந்தவதை இயற்கை தன்னு. இப்போ நான் வந்து இதை எப்படி உங்களுக்கு விவரித்து சொல்வது? நான் அனுபவித்த அனுபவம் எவ்வாறு இருக்குன்னு நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வராரு.
ஒன்று இரண்டாய் விவகாரிக்கும் விவகாரம் கடந்து. அப்போ நான் இருக்கேன் அவன் இருக்கான் அப்படின்னா ரெண்டு பேர் அதில் வந்துடுறோம். நான் வந்து ஜீவன் இறைவன் பரம் அப்படின்னா அதில் ரெண்டு பேர் வந்துடுறாங்க. அப்போ நானும் இல்லாமல் பரமும் இல்லாமல் அப்பில் உப்பாக இதில் வந்து உப்பு தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா தண்ணி எங்கே இருக்கு உப்பு எங்கே இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியுமா? அதை திரும்ப நாம் பரிபக்குவம் செஞ்சு பிரித்து எடுத்தால் தான் உண்டு. அப்படி இல்லைன்னா உப்பு தண்ணின்னு நம்ம வாயில் விட்டு பார்த்து இது உப்பு தண்ணின்னு சொல்லிக்கிடணும் தவிர உப்பை தனியாக பிரித்து தண்ணியை தனியாக பிரித்து அந்த தண்ணி இங்கக்கூடிய ஃபார்மில் இருக்கக்கூடியதை அந்த தண்ணி வடிவத்தில் இருக்கக்கூடியதை நம்மளால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. அப்போ அப்பில் உப்பாய் கரைந்துள்ள இந்த அனுபவம் ஒன்று இரண்டாய் விவகரிக்கும் விவகாரம் கடந்து. இந்த விவகாரம் வந்து நான் நீ அனுபவித்தேன் எம்பெருமான் எனக்கு இந்த கருணையை செஞ்சான் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் சாதாரணமாக இந்த உலகியல் விவகாரங்களில் என்னை தாக்கக்கூடியது அவிச்ச பொருள் சாப்பிடு வரைக்கும் தாக்கக்கூடிய விஷயங்கள் தாக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அவித்த பொருள் சாப்பிடும்போது தாக்கக்கூடிய விஷயம் தாக்கினாலும் ஒரு ரெண்டு மணித்துளிகள் மிஞ்சி போனால் 10 நிமிஷம் மனசுக்குள்ளே நிற்கும். அதுக்கப்புறம் தாய்மான சுவாமிகள் பாடல் தேவாரம் திருவாசகம் எதுக்குள்ளாத ஒன்றில் ஒரு நொடி நம்ம மனது போயிட்டுன்னா அதுக்கப்புறம் அது இன்னும் ஆழம் இன்னும் ஆழம் இன்னும் ஆழம் அங்கே போயிடும். இதை வந்து இதுக்குள்ளே நிற்க முடியாது. அதனால் இந்த ஒன்று இரண்டு இல்லாத ஒரு அனுபவத்தை இறைவன் எனக்கு கொடுத்துருக்குறான். அப்போ அது மட்டும் உபகாரம் என் மனசுக்குள்ளேயும் வந்து யாரும் அனுபவிக்கக்கூடியது. உடல் தூக்கி நடக்கும்போது சில தாக்கங்கள் மனிதர்களுக்கு நான் இருக்க தான் செய்யும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதையே தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தால் நான் பரத்தை எப்போ தூக்கி சுமக்கிறது? அதனால் அந்த விவகாரத்தை அப்படியே தூக்கி தூர போட்டுருணும். அப்போ நானும் அவனும் மட்டும் இருந்தோம். அப்புறம் இன்னும் ஆழமாக போனால் நான் அங்கே காணாமல் போயிட்டேன், அங்கே அப்பில் உப்பாக கறந்துட்டேன். இப்படி போனோம் அந்த அனுபவம் வந்து அதை நமக்கு எடுத்து சொல்லித்தராரு. நமக்கும் ஏதாவது நம்ம மேலே ஒரு கல் இருந்தால் ஒரு 500 கிலோ போடுவாங்க 50 கிலோ போடுவாங்க, நமக்கு என்ன தாங்க முடியுமோ அதை தாங்க முடியலை அப்படிங்கும்போது ஐயோ எனக்கு இப்படி வலிக்குது, ஏதோ ஒரு பிறவியில் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு செஞ்சது இந்த பிறவியில் நமக்கு இது வந்து சம்பவிச்சிருக்கு அவ்வளோதான், தாங்க முடியலை தான் எல்லாம் எல்லாம்னு இருக்கான், நம்ம அவங்ககிட்ட போய் சரணடைஞ்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட பெருமிச்சு வரும். எனக்கெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம 24 மணி நேரமும் நாங்கள் வந்து சகஜ நிஷ்டையில் இல்லை. எல்லாரும் வந்து சொல்லும்போது முதல்லலாம் காதில் விழாது, இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆழமாக வந்து பல பேர் வந்து சொன்னால் கொஞ்சம் காதில் விழதான் செய்யும், வலிக்க தான் செய்யும். நான் எவ்வளோ நிமிஷம் வலிக்குங்கிறது தான் பேச்சு. அதை கூட திரும்ப நான் அவ்வளோ நேரம் இறைவனை பிரிந்து வாழ்ந்தேனேன்னு நான்லாம் ரொம்ப வருத்தப்படுவேன். தனிமையில் போகும்போது நாயை உனக்கு எவ்வளோ பெரிய கருணை பண்ணிய நீ மீண்டும் அந்த குப்பையில் தானே நாயை போய் ஒட்டிக்கிட்டு இருக்க, நீ என் மனசாட்சி எண்ணியும் குத்தும். நான் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடினா நீ நினச்ச மாதிரி கண்ணை மூட முடியுமா? நீ நினச்ச மாதிரி அருள் அனுபவத்தை அனுபவிக்க முடியுமா? நீ நினச்ச மாதிரி தேவாரம் திருவாசகத்தை உன்னால் உணர்ந்து பேச முடியுமா? நான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் இதுக்கு அது பேர் என்ன திருடி புகழ்ச்சிக்கு விளக்கு அணிவிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த இறைவன் வந்து அருள் புரியிறான், அப்பருக்கு அருள் புரியும் போது அந்த அப்பருக்கு வந்து மென்மலர் பதமாக அருள் புரியிறானாம். ஏன்னு கேட்டால் அவர் வந்து எனக்கு சக்தி முற்றத்திலேருந்து எனக்கு உன்னுடைய திருவடி வேணும் திருவடி வேணும் திருவடி வேணும், நான் அதை தவிர வேறு ஒன்றும் விரும்பலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறார் அப்பர் வந்து. அப்போ அவர் வந்து நீ இங்கே சக்தி முற்றத்திலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்கு அந்த ஊர், அவருக்கு நல்லூருங்கக்கூடிய ஊர். சக்தி முற்றத்துக்கு நல்லூருக்கும் 5-6 கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்கு, ஏன் இங்கே கொடுக்குற அருள் அனுபவத்தை அங்கே கொடுத்தா என்ன அப்படின்னா அது இல்லை, நம்மளுடைய இந்த பயணத்தில் புறப்பயணத்தில் பண்ணக்கூடிய அருள் அனுபவம் இல்லை இது, திருவடி அனுபவங்கக்கூடியது. நம்மளுடைய பயணம் அகம் நோக்கி ஒரு பயணம் போது இந்த 5-6 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய அளவிற்கு அந்த பயண பாட்டினுடைய நேரம், அதாவது நான் வந்து இந்த உடலில் இந்த மூலாதாரத்திலேருந்து ஒரு கனல் எழும்புது, அது வந்து என்னவெல்லாம் பிரியுது அப்படின்னு சொல்லி அது பிரிஞ்சு அப்புறம் சகசர தலத்துக்கு போய் அப்புறம் வந்து அருட்காட்சி பெறக்கூடிய ஒரு நிலைக்கு போகுது. அப்படி போகும்போது எடுத்துக்கக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள் இந்த ஆன்ம பயணத்தில். அப்புறம் போய் அதோடு போய் அந்த திருவடி அனுபவத்திலே போய் ஒன்ற போகிறோம். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாள் இருக்கலை, எண்ணுகேன்னு என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் அவன் வந்து உன்னுடைய 9 வாசல் வைத்தால் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அது பிற கொஞ்ச நாளில் அவர் போயிடறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பழுக்கும் காலம் வரும் வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண தான் செய்யணும். அப்போ நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கறது படிக்கிறது அதை வந்து எதுக்கு என் வாழ்க்கையில் நான் எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ நான் நினச்சி பார்ப்பேன் அந்த திருவடி புகழ்ச்சி இதுக்கு அப்பருக்கு அடிக்கும்போது மென்மலர் காலம் அவருக்கு அருள் அனுபவம் அளிப்பதற்கு
வேகமாக வந்து அந்த மென்மையான மலர்பதம் அப்படியே தடை விட்டு அவருடைய அருள் அனுபவத்தை அப்படியே தலையில் உச்சந்தலையில் அப்படியே இறக்குறார். ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். இவர் வந்து எடுமேல் என தொண்டர், அவர் வந்து ஒரு இடத்துல படுத்திருக்கிறார் சுந்தரர். இவர் கால் நீட்டுறார், ஏய் இடையா காலம், ஏன் தூக்கத்தை கெடுக்காத இடையா, எடும் எடும் ஐயா அப்படின்னு சொல்கிறார். நீ ஏன் ஏன் இடிச்சுக்கிட்டே இருக்கேன், திசை தெரியாத காரணம், ஒரு புதிய ஊருக்கு வந்திருக்கேன், ஏன் எங்கே படுக்கிறது எங்கே வைக்கிறது எனக்கு திசை தெரியாத காரணம், அப்படியா அப்படின்னு சொல்லி அடுத்த இடத்துல போய் படுத்துட்டார். அங்கேயும் காலை வைக்கிறார், அங்கே காலை வச்சோடனே இங்கே ஏன் காலை வைக்க, மூப்பு காரணம் ஐயா, வயசாகி போச்சு எப்படி படுத்தா தூக்கம் வரும்னு நானே உருண்டுக்கிட்டாரன், மூப்பு காரணமாக அப்படி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இடிக்கிறார், ஏ இப்போ என்னையா வந்துச்சு, எடும் மேலென தொண்டர், அவங்க எடுத்து எடு எடுன்னு செத்த முடிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு இவர் வந்து இவர் கொடுத்த திருவடி அனுபவம் அவருக்கு வித்தியாசமாக இடிச்சு இடிச்சு கொடுக்குறாரு. அப்போ நமக்கு பக்குவம் வந்த ஆன்மாக்களுக்கு, விரும்பி கேட்குற ஆன்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள் அனுபவத்தினுடைய தன்மை தனி. அப்புறம் வந்து அதை பற்றி அறியாமல் இவரே வழியை போய் கொடுக்க வரும்போதும் அதையும் புரிஞ்சுக்காத தன்மையுடையவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள் அனுபவம் தெரியும். அதை திருடி புகழ்ச்சியில் அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே வரா பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு ஒரு அருள் அனுபவம் நம்மளை இப்போ அறியாத பக்குவத்தில் அறியாத பருவத்தில் இந்த அருள் அனுபவத்தை கொடுத்து இப்படி தோய வச்ச பிறகும் நமக்கு இன்னும் நன்றி விசுவாசம் இல்லை பற்றியா இறைவன்ட்டேன் அப்படிங்கிற நினப்பு தான் நமக்கு வரணுமே தவிர, இவங்க திட்டினேன் திட்டினான்னா எத்தனையோ பிறவிகளில் நான் அதுக்கு முன்னாலேயே அந்த 60 கிலோவாக இருந்தேன், இப்பவும் 60 கிலோவாக இருந்தேன், திட்டின உடனே 4 கிலோவாக குறைஞ்சி போனேன், அந்த மாதிரி நம்மளை பக்குவப்படுத்திக்க சொல்லி சொல்கிறாரு இவங்க. இவங்க எல்லாருடைய வாழ்க்கை சரிதமும் இவர் படிக்கிறவங்க பாட்டையும் பார்க்கும்போது நமக்கு அதை இவர் சொல்கிறாரு. விவகாரம் என் மனசு என் உடல் இதெல்லாம் விவகாரம் பண்ணதான் செய்யும், அதை கடந்து விவகரிக்கும் விவகாரம் கடந்து அதுக்குள்ளே நிற்கக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்க்கும்போது நம்மளை எல்லாரும் வந்து ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா, ஐயோ இதை கடந்து போயிடணும் ஐயா, இதை கடந்து போயிடணும், எனக்கு நீயாக அந்த அருள்கருணையை பண்ண, அது மாதிரி. அப்புறம் ஏழாம் பூமியில், ஏழாம் பூமி எங்கே இருக்குது, 7 அருள்நிலை அனுபவத்தை சொல்லும்போது ஒரு உயிர் பயணிக்கக்கூடியது ஏழாம் பூமிக்கு எப்படி போகணும், உச்சந்தலையில் அந்த உந்திக்கமலத்திலேருந்து புறப்பட்டு போகிற அந்த சுழுமினை நாடி உச்சந்தலைக்கு போய் உச்சந்தலையிலேருந்து அந்த துரியங்கக்கூடிய அனுபவ நிலைக்கு போகணும், அதில் 7 தளங்களை கலந்தது போக வேண்டியிருக்கு. அந்த அருள்நிலையை பற்றி சொல்லார், சுபேட்சை விசாரணை தனுமானசி தத்துவாபக்தி அசம்சக்தி பதார்த்த பாவனை துரியம், இவ்வளவு பதார்த்தம் எப்படி இருக்கும் என்று ஒரு பாவனையில் பார்த்து. பதார்த்தம்னா பொருள், நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள் எல்லாமே இந்த பதார்த்தம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிடுது, அதான் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே பதார்த்தம். அப்போ அந்த பதார்த்த பாவனை கடந்து துரியத்தில் போய் ஏழாம் பூமியில் போய் அனுபவிக்கக்கூடிய இந்த அனுபவத்தை பற்றி நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இந்த இதை சொல்லளவிலே நம்ம கேட்குற வச்சுக்கோம், அருள் அனுபவம் நமக்கு வரல, சொல்லளவிலே கேட்குறோம். ஆனால் பதார்த்த பாவனை கடந்து துரியங்கக்கூடியதெல்லாம் நமக்கு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சுருக்கிறார் பாருங்கள். துரியமும் கடந்த சுடரையே போற்றி அறிவரிதாக்கி அருளையே போற்றிங்கிறார் பாருங்கள். அறிவுக்கும் தெளிவுக்கும் அரிதாகி அந்த பொருள் நமக்கு கைக்குள்ளே கிடச்சி நம்மளை சொல்ல சொல்லி நம்மளை உணரச் சொல்லி நம்மளை நீ கொஞ்ச நேரம் அதில் தோஞ்சி இருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அருக்கருணை பண்ணியிருக்கு பார்த்திங்களா. அதுக்கே நம்ம எத்தனை பிறவில் என்ன தவம் பண்ணணுமோ தெரியல. இந்த பிறவியில் நம்ம இன்னும் நம்மளுடைய காலகதி போகிறதுக்குள்ளார இந்த அனுபவத்துக்குள்ளே நம்மளை தோயக்கூடிய ஒரு பக்குவத்தை இறைவன் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இதை கேளுங்க. 1, 2 விவகரிக்கும் விவகாரம் கடந்து 7 யோக பூமி நின்று, இது யோகத்தின் மூலமாக பெறக்கூடியது, அதனால் 7 யோக பூமி நின்று தெளிந்தவர் பேசா மௌன நியாயத்தை. இது வந்து இந்த அனுபவத்தை உணர்ந்தவங்க பேச முடியாது. இது எப்படி இருக்குது, நம்ம வந்து ஒரு பாடல்னால் அந்த பாடல் விளக்கிடலாம், பொருளை விளக்கிடலாம், இலக்கிய சுவையோடு ஒரு சின்ன வார்த்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு இலக்கிய சுவை, இந்த வார்த்தைக்கு 20 வார்த்தை டிக்ஷனரி பொது பொருள் சொல்லுது அப்படின்னு அதுக்கான 20 பொருளுக்கும் அந்த வார்த்தையை பொருத்தி பார்த்து நம்ம சொல்லிடலாம். அதெல்லாம் இலக்கிய ரசனைக்கு அது நல்லா தான் இருக்கும், அதை இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அது ஒரு ரசனை நல்லதாக இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அருள் அனுபவத்தை இது மாதிரிலாம் விளக்க முடியாது. அது எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியலையே. அது அப்படி இருந்தது, இந்த உலகத்தில் உண்டான இந்த சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் அப்புறம் நீ நான் எதுவுமே இல்லை, அந்த இடத்த விட்டு வெளியே வந்த பிறகு தான் நம்ம எங்கே இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்னவாக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அதுக்கு பிறகு தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கு. அப்போ இது வந்து அந்த இந்த மூச்சுக்காற்று இந்த
மயிர்காலோறும் மாய்ந்து மாய்ந்து போகக்கூடியது. மயிர்காலோறுனா இந்த உள்ளங்கையிலையும், உள்ளங்காலின்னா நமக்கு உடம்புல ஒரு அங்கற்றமில்ல, மயிர் இல்லாத இடம் இது மட்டும்தான், முடி இல்லாத இடம், மீதி எல்லாம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், உள்ளங்கை உள்ளங்கால் இது ரெண்டை தவிர மீதி எல்லா இடத்துலையும் ரோமம் இருக்குது. நம்ம சுவாசிக்கிற காற்று உள்சுவாசமாகவே நடைபெறணும், அது யோகத்தினுடைய அட்மோஸ்ட் நிலை. அதாவது நாம் யோகத்தினுடைய பயனாக அடைய வேண்டிய நிலை. இப்போ நம்ம இங்கேருந்து இப்படி இழுக்கிறோம் பாருங்கள், அப்படி இழுக்கிறோம், அப்படி விடுறோம், அப்புறம் மீண்டும் இழுக்கிறோம், இது மாதிரி இல்லாமல் அப்படியே உட்காந்தா உட்காந்தபடி. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த சுவாசம் நடக்கும், நம்மளுடைய உடம்பை அசைக்காமல், மனசை அசைக்காமல், உணர்வை அசைக்காமல் அது இயல்பாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுவாசங்கள், அது வந்து மிக பவித்திரமானது அந்த சுவாசம். அதை வந்து நம்ம அருள் அனுபவத்தில் நம்ம உணர்ந்து பார்த்து செய்யக்கூடியது. அதை போய் எப்படி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியலை. அதனால் அவர் சொல்கிறாரு, தெளிந்தவர் பேசா மௌன நியாயத்தை. இந்த நிலைக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கிறவங்க பேச முடியாத மௌன நியாயத்தை, நிறை நிறைவை தன்னை அன்றி ஒரு பொருள் இல்லைதான், நிறைந்த நிறைவு. இதுக்கு பிறகு நீ அனுபவிக்கக்கூடிய பொருள் இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ, இப்போ சித்திரை வருஷம் பிறப்பு வருது, சித்திரை வருஷ பிறப்புக்கு நான் ஒரு புது ஆடை எடுக்கிறேன் வச்சுக்கோம், அது நிறைவாக இருக்குமா? அப்புறம் வைகாசியில் ஏதாவது ஒரு விசேஷம் வந்தால் இன்னொரு புத்தாடைக்கு மனசு ஏங்கும், அப்புறம் ஆணியில் ஒரு விசேஷம் வந்து அது ஒரு புத்தாடைக்கு ஏங்கும். சரி, அதை விடுங்க, ரொம்ப இனிப்பான ஒரு பொருள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை ஒருத்தவங்க தாராங்க, அதை நான் இப்போ சாப்பிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இதை விட இனிப்பான ஒரு பொருளும் தான் அதுக்கு ஏங்கும். இப்படியே தானே போய்கிட்டு இருக்கு. இது அப்படி இல்லை, இந்த பொருள் அனுபவிச்ச பிறகு நிறைந்த நிறைவு. இந்த நிறையை வேறு எந்த நிறையும் கொடுக்க முடியாது. அது தந்தது, இது தந்தது, புடவை தந்தது, ஊர் தந்தது, பேர் தந்தது, வீடு தந்தது, பங்களா தந்தது, எதுவும் கொடுக்க முடியாது. அந்த நிறைவை, அந்த நிறைவு மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த அனுபவம் இறைவன் எனக்கு கொடுத்தான். தெளிந்தவர் பேசா மௌன நியாயத்தை, நிறை நிறைவை தன்னையன்றி ஒரு பொருள் இல்லைதான், உன்னை தவிர வேறொரு பொருள் இல்லைப்பா, தன்னையன்றி ஒரு பொருள் இல்லைதாய், எப்பொருக்கும் தான் முதலாய். இப்போ நீ உன்னை தவிர வேற ஒரு, நீ தான் எல்லாத்துக்கும் மூலதனம், அப்போ எப்பொருக்கும் தன்முதலா, நீ தான் எல்லாத்துக்கும் மூலதனமாக இருக்கிற. அசலமாகி சலம் அப்படின்னா அசைவு குடைக்கிறது, தண்ணிக்கு பேர் சலம் அப்படின்னு பேர். ஏன்னா அது மேடை பள்ள நோக்கி அது எப்பவும் காற்றடிச்சா கூட சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும், தண்ணிக்குள்ளே அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது அசலம்னா அசையாதது அப்படின்னு பேர். மலைக்கு பேர் அசலம் அப்படின்னு பேர். இப்போ அருணாசலம், தணிகாசலம், இதெல்லாம் மலைக்கு பேர். அப்போ இதை வந்து இப்படி மாதிரி இல்லாமல் அது அசையாத தன்மை உடையது, எக்காரணம் கொண்டு அசைக்க முடியாது. தன்னை அன்றி ஒரு பொருள் இல்லதால் எப்பொருக்கும் தான் முதலாய் அசலமாகி என்றும் உள்ள இன்பத்தை தன்னென்ற சாந்தபத இயற்கைதல். இதுதான் நம்ம எல்லா உயிர்களுக்கும் இந்த இன்பத்தை தான் நிறை இன்பமாக இறைவன் வந்து கொடுத்துருக்கிறான், என்றும் உள்ள இன்பமாக இந்த அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு. ஆனால் மாயை வந்து நம்மளை மூடிக்கொண்டு எதோ ஒன்றை இன்பமாக அது நமக்கு காட்டித்தருது, நம்ம அதில் போய் மயங்கிறோம். இது தெளிந்த ஞானிகள் வந்து இல்லை, இது மயக்க மயங்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ மயக்க நான் மயங்கவே மாட்டேன், நான் அதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அப்பர் சுவாமிகள் பாடலில் நம்ம அடிக்கடி இந்த பாடலை உதாரணத்துக்கு சொல்லுவோம். பொய்மாய பெருங்கடலில் புலம்பான் என்ற புண்ணியங்கால் தீவியங்கால் திருவே நீங்கள் இம்மாய பெருங்கடலில் அரித்து தின்பிற்கில்லையே நுகர்போகம். இந்த உடலுக்குள்ளே நீங்கள் உட்காந்துக்கிட்டு நான் சாப்பிட்டு என்னுடைய திருப்தியை கழிச்சுக்குவேன், நான் ஒரு கண்காட்சி பார்த்து என்னுடைய கண்ணுக்கான திருப்தியை கழிச்சுக்குவேன், நல்ல சுகந்த மலரை முகந்து பார்த்து அதை தெரிச்சுக்குவேன். இதுக்கு இந்த உடலுக்குள்ளே உங்களுக்கு அனுபவிக்கக்கூடியது எதுவுமே இல்லையா? ஏன்னா இதையெல்லாம் கடந்த அருள் அனுபவத்தை நான் அனுபவித்து விட்டேன். இதை போய் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? நான் அனுபவிக்க மாட்டேன். அதனால் நான் வேற எம்பெருமானை அனுபவித்த அனுபவத்துக்கு பிறகு, அதனால் என்றும் உள்ள இன்பம் அது என்றைக்கும் உள்ளது. நமக்கு மாயை மறைத்து கொண்டு நம்மளை கீழே நோக்கி இழுத்து வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்குள்ளே நான் அகப்பட மாட்டேன் அப்படிங்கக்கூடிய உறுதிப்பாடு இருக்கிறவங்கள இந்த மாயை ஒன்றும் செய்ய முடியாது, அது விலகி ஓடிடும். ஆனால் அப்படி இல்லாதவர்களுக்கு அது தன்னுடைய வேலையை காட்டும் அப்படிங்கிறார். பதம் ஒன்றும் கடந்தவர்க்கு மேலான ஞான பதப்பரிசு காட்டி சதமாகி நிராலம்ப சாட்சியாகி ஆரம்பத்தன்மையாகி விதம் யாவும் கடந்து அவித்தை எனும் இருளை கீண்டு எழுந்து விமலமாகி மதமாறும் காணாத ஆனந்த சாகரத்தை மௌன வாழ்வை நான் கண்டுகிட்டேன். எப்படி கண்டேன்னா, பதமூன்றும் கடந்தவருக்கு மேலான ஞானபத பரிசு காட்டி,
இப்போ ஐந்து அவத்தைகளில் சாக்கரம் சொப்பனம் சுழித்து இந்த மூன்று அவத்தைகள் கடந்தபோது, அதாவது இது வந்து கனவு நனவு உறக்கம் இந்த மூன்றும் கடந்த பிறகு, அதற்கு பிறகு துரியம் துரியாத விதத்தில் பெறக்கூடிய அனுபவம் இதெல்லாம். அந்த அனுபவத்தை இந்த மூன்றும் கடந்து பதமூன்றும் கடந்தவருக்கு மேலான ஞான பதப்பரிசு காட்டி அந்த துரிய பதம் தந்தேன்னு கடந்த பாட்டில் சொன்னார். அந்த இந்த இதெல்லாம் கடந்தபோது நேற்றை கூட ஒரு அன்பர் வந்து, அம்மா தூக்கத்தில் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு, என் வேதனை தாங்க முடியல, எங்கே எங்கே அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ அந்த அவஸ்தை வந்து அனுபவிக்க வேண்டிய அனுபவத்தை சில பேருக்கு இறைவன் தூக்கத்திலே அனுபவிச்சு கழிக்க வச்சுருவான். அந்த அனுபவத்தை நீ நிஜமாலுமே அனுபவிக்கிற, உன் விதியை நான் கழிச்சு விடுறேன்னு இது மாதிரி கூட அனுபவிச்சு கழிப்பான். ஆனால் பதமூன்றும் கடந்தவருக்கு மேலான ஞான பதப்பரிசு காட்டி இறைவன் வந்து இதுக்கு மேலே அனுபவிக்கக்கூடிய ஞானம் எது, துரியமும் கடந்த சுடர்நிலை என்ன அப்படிங்கிறத ஞான பதப்பரிசு காட்டி சதமாகி நிராலம்ப சாட்சியதாகி. அப்போ சதமாகினா சதம் இதுதான் சத்து, இதுதான் என்றைக்கும் உள்ளது எது அப்படின்னு இதை சொல்கிறாரு. சதம்னா நீ ஒன்றும் சதம்னை நம்பி நான் வாழலை அப்படின்னு நம்ம வழக்கு சொல்ல சொல்லுவோம். ஒன்று சதம்னு ஒன்று நம்பி என்னை இறைவன் படைக்கிறேன்னு ரொம்ப ஃபோர்ஸாக சொல்லும்போது அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ சதமாகி யார் சதம், அவன் ஒருத்தன் தான் சதமாகி நிராலம்ப சாட்சியதாகி. அப்போ அவன் அதையும் கடந்து அவன்தான் வந்து என்றும் உள்ள பொருள் நிராலம்ப சாட்சியாகி. அவன் தன்னை பற்றுவதற்கு எல்லாருக்கும் நீங்கள் என்னை பற்றிக்கோங்கன்னு ஆதாரமாக இருக்கிறான். அவனுக்கு பற்றுக்கோடு எதுவும் இல்லை, அவன் வந்து நிராதாரம் உள்ளவன். அவனுக்கு பற்றுக்கோடு பிடிப்பதற்கு அவனுக்கு எதுவும் தேவையில்லை. அப்போ தானே முளைத்தெழுந்த ஜோதி அதுக்கு அதுக்கு ஆதாரம் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நிராலம்ப சாட்சியதால் ஆரம்ப தன்மையாகி விதம் யாவும் கடந்து அவித்தை. அப்போ நான் இறைவன் வந்து எப்படி இருக்கான், விதம் யாவும் கடந்து, விதம் என்ன விதவிதமாக, இது ஒரு கலர் ஒரு புடவை, இது ஒரு புடவை, இது ஒரு புடவை, வெவ்வேறு விதத்தில் புடவைகள் இருக்கு. அப்போ வேற்றுமையே நம்ம கண்ணுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய, அன்னைக்கு ஒரு விதமாக இருந்துச்சு இது இன்னைக்கு ஒரு விதமாக இருக்குன்னா அன்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு வேற்றுமையாக உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு விதம்னு சொல்கிறது. அப்போ விதம் விதமாக இறைவன் வந்து வெவ்வேறு வண்ணத்தில் வெவ்வேறு வடிவத்தில் விதவிதமாக உள்ளான் அப்படின்னு விதம் யாவும் கடந்து அவித்தை எனும் இருளை கீண்டு. அப்போ அவித்தை அப்படிங்கக்கூடியது மாயை, அதை வந்து கீறி கிழித்து அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஞானத்தை மறைத்து இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானத்தை அப்படியே விண்டி எடுத்துட்டு கீண்டி எழுந்து விமலமாகி. அப்போ அந்த இடபுங்கலையில் ஓடக்கூடிய அந்த காற்று சுடுமுனைக்குள்ளே ஓடி அது உச்சந்தலைக்கு மேலே போகும்போது தான் இது கீண்டு அது அதுக்கு மேலே விசித்தி வரைக்கும் வந்தால் கூட அஞ்ஞானம் நமக்கு தலைப்படும் அப்படின்னு ஒவ்வொரு அருளாளர்களும் அவங்கவுங்க பதிவில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அனுபவத்தோடு கூடி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு சுடுமுனை ஆற்றல் மேலெழும்பிச்சுங்கிறதுனால நான் ஞானவான் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அது நம்மளுடைய உடற்கூறில் இருக்கக்கூடிய சக்தி ஒன்று தன்னை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. அதையும் கடந்தது அருள் அனுபவம் அப்படிங்கிறது. அந்த நெற்றிக்கண், இந்த குண்டலினி ஆற்றல், இவைகள்லாம் நம்மளுடைய உடற்கூற்றுக்குள் புதைந்து இருக்கக்கூடிய அருட்சக்தியை நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறதை விட இது நாம் அடைய வேண்டிய இலக்கல்ல, இது கடந்து அடைய வேண்டியது இலக்கு. அதை சொல்கிறாரு, விதம் யாவும் கடந்து அவித்தை எனும் இருளை கீண்டி எழுந்து, அது கீண்டி எழுந்து வெடிச்சிட்டு வரணும், விண்டு எழு மந்திரம் வெளிப்பட உரைத்து அப்படிங்கிறாரு. அப்போ அது மாதிரி வெடிச்சு போகணும், விமலமாகி மதமாறும் காணாத ஆனந்த சாகரத்தை மௌனவாள். மதத்தை பற்றி கொண்டு நான் இதில் பிடிச்சிக்குவேன் அதில் பிடிச்சிக்கோம்னா மதங்கள் நமக்கு ஒரு எல்லை வரைக்கும் தான் கைகாட்டி மாதிரி ஒரு எல்லை வரைக்கும் கொண்டு விடும். அது கடந்தது அனுபவம். நம்ம மதம் என்பது நாம் புறத்தே நமக்கு சாதனமாக சாத்தியமாக வைத்து கொண்ட உள்ள பொருள். ஆனால் நம் உள்ளத்தை தேடக்கூடியது என்னுடைய உடலை கீறி எடுத்துக்கொண்டு உடலில் உள்ள அஞ்ஞானத்தை உடைச்சி தள்ளிட்டு அது எழுந்து மேலெழுந்து போகக்கூடிய ஒரு அருஞான வல்லபம் இது அப்படின்னு சொல்கிறார். வாழ்வனைத்தும் தந்த இன்ப மா கடலை நல்ல அமர்தே மணியை பொன்னை தாழ்வர என் உளத்திருந்த தத்துவத்தை அத்வைத சாரந்தன்னை சூழ் பெரும் பேரொளியை ஒளிபரந்த வரவழியை இன்பச் சுகத்தை மாறாது ஏழு உலகம் கலந்து இன்றாய் நாளையாய் என்றுமாம் இயற்கைதன். இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நமக்கு அடையாளப்படுத்துகிறாரு. அவன் இன்றைக்கும் உள்ளவன், நாளைக்கும் உள்ளவன், என்றைக்கும் உள்ளவன். அப்போ ஏழு உலகம் கலந்து உள்ளவன், மாறாது உள்ளவன். ஏழு உலகம் கலந்தனா அடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருப்பான், இல்லை ஏழு உலகம் கலந்தவன், மாறாது உள்ளவன், இன்றைக்கு உள்ளவன்,
நாளுக்கு உள்ளவன், என்றைக்கும் உள்ளவன், இயற்கையாக இருக்கக்கூடியவன், தனக்கு மேலே எந்த விதமான அதிகார பூச்சும் இன்றி இயற்கையாக இருக்கக்கூடியவன், வாழ்வனைத்தும் தந்த இன்ப மாகடலை. அவன் தான் நமக்கு எல்லா வாழ்வையும் தந்திருக்கிறான், இன்பக்கடலாக உள்ளான், நல்ல அமிர்தை. அவன் வந்து மிக மேலான அமிர்த சாகரத்தை நமக்கு தான், நல்ல அமிர்தை, மணியை, பொண்ணு, எதெல்லாம் உயர்ந்த வசுவோ அதெல்லாம் காமிச்சு அடையாளப்படுத்தி காமிக்கிறார். இறைவனுக்கு அடையாளம் தான், எப்படி சொல்லன்னு தெரியல. நம்ம உலகியல்ல எது எது பெருசுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நான் அடையாளப்படுத்துறேன், இதுக்கும் தாண்டினவன், ஆனால் ஏதோ ஒன்று சொல்லணுமேங்கிறதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறார். வாழ்வனைத்தும் தந்த இன்ப மா கடலை, நல்ல அமிர்த மணியை, பொண்ணு, தாழ்வர என் உடத்திருந்த தத்துவத்தை அத்வைத சாரந்தன். அப்போ எனக்குள்ள தாழ்வில்லாமல் நின்ற அத்வைத சாரமாக நின்ற தத்துவங்கள் அனைத்தும் கடந்து நின்ற தத்துவத்தை நான் வந்து சூழ் பெரும் பேரொழியை, நான் இப்படியெல்லாம் சொன்ன உடனே நீங்கள் உங்களுக்கு அடையாளம் தெரியாமல் போயிடாமல், நான் பேரொழி பெரும்புலம்பு, அதை கற்பனை பண்ணிக்கோங்க, சூழ் பெரும் பேரொழியை, ஒளி பரந்த பரவழியை, இன்பச் சுகத்தை. அவன் வந்து ஒளி பரந்த பரவழி, எல்லா பக்கமும் நீக்க மர ஒளி வண்ணத்தில் தான் இருக்கிறான். இன்பச் சுகத்தை மாறாது ஏழுலகமும் கலந்து இன்றாய் நாளையாய் என்றுமாம் இயற்கைதன். அவன் எல்லா பக்கமும் நீக்க மர நிறைந்திருக்கிறான் அந்த பரம் அப்படிங்கிறான். தன்னை அறிந்தவர் தம்மை தானாக செய்தருள் சமத்தை, லோகம் நின்னை நிகழ்த்திட அழியா சொருபானந்த சுடரை, வேதமாதி என்னை அறிவு அறிவு என்ன, சமய கோடிகள் இடைய இடையலாத பொன்னை விரித்திடும் உலகத்து உம்பரும் இம்பரும் வரமும் புனிதமைய. இறைவன் வந்து புனிதமானவன், மெய்யானவன், அவன் அடையாளப்படுத்தி காண்கிறார். இடையலாத பொன்னை விரித்திடும் உலகத்து, இந்த உலகம் முழுவதும் பொன் போல ஒளி வெள்ளத்தை பரப்பி கொண்டு இருக்கக்கூடியவன், இடையலாத பொன்னை விரித்திடும் உலகத்து உம்பரும் இம்பரும் வரமும் புனிதமை. வானலோகத்தில் உள்ளவங்களும் போட்டுறாங்க, பூமி லோகத்தில் உள்ளவங்களும் போட்டுறாங்க, எங்க உலகத்தில் உள்ளவனும் போற்றக்கூடிய அந்த தலைவன் அவன். அவன் தன்னை அறிந்தவர் தம்மை தானாக செய்தருள் சமத், அவன் இவ்வளவு பெருந்தன்மையானவன், யாரெல்லாம் அவனை அறிய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு சமத்து அப்படின்னு சொன்னால் சாமர்த்தியம் நிறைந்தவன் அப்படின்னு அர்த்தம். சின்ன குழந்தைங்களுக்குள்ள நம்ம பாராட்டும் போது ரொம்ப சமத்துடா நீ, சமத்துடா கண் அப்படின்னு, சாமர்த்தியம் நிறைந்ததுக்கு பேர் சமத்துன்னு சொல்றது. அவன் எப்படிப்பட்டவன், தன்னை அறிந்தவர் தம்மை தானாக செய்தருள் சமத்து. யாரெல்லாம் இறைவனை நமக்குள்ள உணர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னையே குறிப்பான். இப்ப எல்லாரும் வந்து உலகத்துல வாத்தியார் ஏணி தோணி இவைகள்லாம் வந்து தான் இருந்த இடத்துல இருந்து கொண்டு மற்ற பேரை கரையேற்றும்னு சொல்லுவாங்க. ஏணி மேலேற்றி விடும், தோணி கடலை கறக்க விடும், வாத்தியார் வந்து அவர் ஒன்னாப்பு படம் தான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. வரக்கூடிய பிள்ளைகள்லாம் ஒன்று படிச்சுட்டு காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் பெரிய என்னென்ன தொழில்நுட்பங்களுக்கு கொண்டு அத்தனைக்கும் போகிறாரு. ஆனால் அவர் ஒன்னாப்பு படம் தான் இன்னும் படிச்சுக்கிட்டே இருப்பார், இது வந்து இயல்பு. ஆனால் அவர் ஒன்னாப்பு படம் படிச்சுக்கிட்டு இருந்தானாலும் பிள்ளைகளுக்கு அவருக்கு தெரிஞ்ச இந்த ஒன்னாப்பு படத்தை சொல்லி கொடுப்பார். தன்னை கொடுத்து தனக்கு நிகரான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய இறைவன் ஒருவன் தான். மீது யாருமே வந்து தனக்கு நிகரான ஒரு வித்தையை வந்து யாருமே யாருக்குமே சொல்லி கொடுக்கறதில்ல. நம்ம ஏரியாவில் கூட இந்த வெத்தலைக்கட்டுக்கு சொல்லும்போது ஒரு முன்னால் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க, 90 வரைக்கும் தான் சொல்லி கொடுப்பாங்க, 100 சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோதான் எண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முழுமையாக சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர், முழுமையாக தன்னை தரக்கூடிய ஆசிரியர் யாருமே இல்லை. நாம் உலகம் முழுவதும் தேடி எடுத்தானாலும் தன்னை தரக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறதுனால அவன் வந்து சமத்து அப்படிங்கிறார். சாமர்த்தியம் நிறைந்து அந்த அடியவர் வந்து அவனை சரணடைகிறார்களோ அந்த அடியவர்களுக்கு தன்னையே கொடுத்து, அதனால்தான் இறைவனை வந்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அப்படிங்கிறாங்க. அப்போ இறைவன் வந்து தன்னை சிவப்பிரகாசமாக சுயம்பிரகாசமாக எல்லாம் ஆக்கி தரது அவன், அது மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க. அந்த கருணையை அவன் செய்கின்றான். தன்னை அறிந்தவர் தம்மை தானாக செய்தருளும் சமத்தை, லோகம் மின்னை நிகழ்த்திடு அழியா சொருபானந்த சுடரை. இந்த உலகமெல்லாம் மாயை, மின்னை நிகழ்த்திடு, மாயை வந்து நிகழ்த்திருக்கு. ஆனால் அவன் எப்படி இருக்கான், அழியா சொருப ஆனந்த சுடர், அவன் வந்து ரூபமாக இல்லாமல் சொரூபமாக ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் அந்த அதனதனுடைய முக்கியமான ஆற்றலாக அவன் இருக்கிறான். சொருபானந்த சுடரே வேதமாதி என்னை அறிய, வேதமாதி என்னை அறிவு அறிதி என சமய கோடிகள் இடையே, வேதங்கள் இதங்க எல்லாமே அவனை அறிய முடியாது, அவனை உணர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து யாருக்கு, தன்னை அறிந்தவர் தம்மை தாமாக செய்தரும் சமத்து, வேதங்கள் அவனை அறிய முடியாதுன்னு சொல்லுது,
ஆனால் உணர முடியாதுன்னு சொன்ன அது பின்தங்கி நிற்கு. அவங்கள் பின்தங்கி நின்னானாலும் இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் தன்னை விரும்பும் அடியவர்களுக்கு அவன் தன்னையே கொடுத்து தன்னளவுக்கு உயர்த்தி வைக்கக்கூடிய பெருங்கருணையாளன் அப்படிங்கிறார். பரவரிய பரசுவமாய் அது எனலாய் நான் எனலாய் பாசஜாலம் இறைவி நின்ற விசித்திரத்தை ஐக்கிய உதர்த்து இனிதிருந்த வேகந்தன்னை இரவுகள் நினைப்பு மறப்பு எனும் தொந்தம் அறியார்கள் இதயம் வேலச்சிரமணவாழ் பராபரத்தை ஆனந்தம் நீங்காத சிதாகாசத்தை. அப்போ பரவரிய பரசுவமாய் எல்லாரும் வாய் வார்த்தை கொண்டு போற்றணும் அப்படின்னு போற்றுதாங்க. ஒரு இடத்துல சொல்லும் பொருளும் இறந்த சுடரை அப்படின்றாங்க. பரவணும்னு நினச்சிதான் போகிறோம், பரவிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கண நேரம் மேலும் சிலிருக்குது. ஏதோ ஒன்று சொல்ல வந்தோம் பாத்தியா, சொல்லறிய ஒன்று நான் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறோம் பாத்தியா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கணம் ஒரு ரெண்டு நொடி நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் நின்னும்போது அது உள்ளே நம்ம தோஞ்சிடறோம். அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறது எல்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஐயோ பாதி மந்திரம் தானே சொல்லியிருக்கோம், நம்ம முழுமையாக சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சா அந்த ஒரு ரெண்டு நொடித்துளிகள் நம்ம எங்கே போனோம், அந்த மணித்துளிகள் நம்ம எங்கே போனோம் தெரியல. அந்த மாதிரி பரவரிய பரசிவமாய் அது எனலாய் நான் எனலாய், இப்போ அதுவாகவும் இருக்கலாம் நானாக இருக்கலாம், பாசஜாலம் இரவி நின்ற விசித்திரத்தை. இப்போ பாசக்கூட்டங்கள் எனப்படக்கூடிய அந்த காரண காரியங்களுக்குள் விரவி நிற்கின்றான். அப்போ விசித்திரத்தை பாசசாலம் இரவி நின்ற விசித்திரத்தை ஐக்கிய உதத்து இனிதிருந்த வேகந்தனை. இப்போ யாரெல்லாம் வந்து இறைவனை உணர வேண்டும், இறைவனை நம்ம இணைந்து அனுபவப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஐக்கியம், ஐக்கியம்னா இணைதல், அப்போ நான் வந்து நீக்கமராக அவனோடு நிறைந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஐக்கிய உதத்து இனிது இருந்த வேகந்தனை. அவர்களுக்கு அறிவுக்கு அறிவாக நின்று அந்த ஐக்கியத்தை அவனே தரான். இரவு பகல் நினைப்பு மறப்பு எனும் தொந்தம் அறியார்கள் இதயம். அப்போ இந்த தொந்தம்னா பந்தபாசங்கள் அப்படிங்கக்கூடியது, இந்த தொடர்பு தொந்தம்ங்கிறது பந்தபாசம் என்னும் தொடர்பு. அப்போ இரவு பகல் நினைப்பு மறப்பு என்னும் தொடர்பு அறியார்கள் இதயம் வேதச்சிரமணவால் பராபரத்து. இறைவன் எந்த இடத்துல இருக்கிறான்னு அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அறிவுக்கு அறிவாக நிற்கக்கூடிய வேகமுடைய ஆன்மாக்கள் இரவு பகல் நினப்பு மறப்பற்ற அனுபவசாலியாக இருக்கக்கூடியவர்களுடைய வேதங்கள்லாம் சிரமமாக போற்றக்கூடிய அவர்களுடைய உச்சந்தலையில் அருள் அனுபவ பொலிவாக இறைவன் நின்று விளங்குகின்றான் அப்படிங்கிறார். சிரமணவால் பராபரத்தை ஆனந்தம் நீங்காத சிதாகாசத்தை அத்வைத அனுபவத்தை அனந்தமறை இன்னம் இன்னம் அறியேம் என்னும் நித்தியத்தை நிராமயத்தை நிற்குணத்தை தன்னருளால் நினைவுக்கு உள்ளே வைத்து வைத்து பார்ப்பவரை தானாக என்னாலும் வளர்த்து காக்கும் சித்தினை மா தூவெளியை தன்மயமாம் ஆனந்த தெய்வந்தன். இறைவன் ஒளி வடிவமானவன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஒளி வடிவத்தை எப்படியெல்லாம் விகரித்து நமக்கு சொல்ல முடியுமோ, விரித்து விரித்து நமக்கு எப்படி அப்படி தாய் வந்து சாப்பிடாத பிள்ளைய வாயில் சுண்டி பராக்கு காட்டி அந்த பிள்ளைக்கு எப்படி சொல்லணும், அந்த மாதிரி உனக்குள்ளே ஒளி வடிவாக இருக்காங்கன்னு நீ வெளியே அங்கங்கே பார்த்துக்கிட்டு தெரியலையே, இது வந்து மாயை வயப்பட்டு எங்கேயாவது நின்ற போகிற, அதனால் உள்ளே பாரு உள்ளே பாரு உள்ளே பாருன்னு அந்த தாய் வந்து வாய்க்குள்ளே சாப்பாடை முழுங்க மறுக்க குழந்தைங்களுக்கு வாயில் சுண்டி விட்டு அப்புறம் அந்த தொட்டிலில் போட்டு அந்த ரெண்டு காலையும் அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு இதே அவரே சொல்கிறாரு நம்ம ஏரியாவில் நடக்கக்கூடியது. அதை ஆட்டி விடும்போதே அது தொட்டில் இருந்துக்கிட்டே சில நேரம் தூங்கி நிற்கிறோம், அதை தொடையை கிள்ளி விட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் சாப்பாடப்பட்டோம், அது மாதிரி நம்மளை ஆட்டி ஆட்டி இந்த அருள் அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அத்வைத அனுபவத்தை அனந்தமறை இன்னம் இன்னம் அறியோம் என்னும் நித்தியத்தை, இது அனுபவ சுரூபமானது. வேதங்கள் எல்லாம் நாங்கள் இன்னும் அறியலை இன்னும் அறியலைன்னு அவைகள் சொல்லி கொண்டு இருக்கின்றது. அறிந்த அனுபவசாலிகளுக்கு அனுபவ பொருளாக இருக்கிறான். நிற்குணத்தை குணங்களெல்லாம் கடந்து நின்ற ஒரு பொருளை, நிராமயத்தை அப்படின்னா ஆமயம் அப்படின்னா ஒரு நோயுற்று இவன் வந்து ஆரோக்கியத்திற்கெல்லாம் ஆரோக்கியமான நிராமயம் அழிவே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நித்தியத்தை நிராமயத்தை அழிவே இல்லாதவனை நிற்குணத்தை தன்னருளால் நினைவுக்கு உள்ளே வைத்து வைத்து பார்ப்பவரை தானாக என்னாலும் வளர்த்துக்கா. அப்போ இந்த ஒரு பொருள் தான் தனக்கு சமமாக யாருக்கு அந்த அருள் அனுபவத்தை கொடுக்கான், தனக்கு உள்ளே வைத்து வைத்து பார்ப்பவரை தானாக செய்தருளும் ஒரு அனுபவம் அது. அப்போ யாரெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நின்றாலும் இருந்தாலும் கிடந்தான் பத்தியா தாய்மான சுவாமிகள் இப்படி சொல்லியிருக்காரு பத்தியா, மனசுக்குள்ளே வச்சு கூட்டி கூட்டி பாருங்கள், நான் எப்போ அந்த அனுபவத்தை பெறேன், நான் எப்போ அந்த அனுபவம் அப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கவங்கள தானாக என்னாலும் வளர்த்து காக்கும் சித்தினை மா தூ வெளியே, அது வந்து அகண்ட ஒளிப்பிறப்பு மா பெருசு
பெருசுக்கெல்லாம் பெருசு மா தூ வழியே தன்மயமாம் ஆனந்த தெய்வம் தன்னை. அது தன்மயமாகவே ஆக்கிக்கணும். இறைவன் ஒருவன் தான் தனக்கு சமமாக எல்லாரையும் ஆக்கி வைக்கணும்னு விரும்புகிறான். மீதி எந்த அப்பா அம்மா எல்லாரும் ஒரு அளவுக்கு ஒரு எல்லை வரைக்கும் போவாங்க. அதுக்கு இந்த பக்கம் அவங்களுடைய முயற்சி பயிற்சி அவ்வளோடு நின்றுக்கணும். ஆனால் இறைவன் ஒருவன் தான், யாரெல்லாம் அவனை உள்ளே வச்சு பூட்டி பூட்டி நான் எப்படி உன்னை அறியணும், உன்னை உணரணும், உன் அனுபவத்துக்குள்ளே மூழ்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இடையீடு இல்லாமல் மாயை பற்றாதவண்ணம் கூட கூட போய் அவங்க அதிலிருந்து மீட்டு எடுத்துகிட்டு வந்து தன் மயமாக ஆக்கி தானே தானாக செய்யக்கூடிய ஒரு பெருங்கருணையாளன் இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறார். தன்னிலே தானாக நினைந்து கனிந்து அவிழ்ந்து சுக சமாதியாக பொன்னிலேயே பணிபோலும் மாயை தரும் மனமே உன் புறைகள் தீர்ந்தாய். என்னினோ யான் பிழைப்பேன். எனக்கு இனி யார் உன்போல்வார் இல்லை இல்லை. உன்னிலோ திருவருளுக்கு ஒப்பாவாய், என் உயிர்க்கோர் உறவும் ஆவாய். நான் வந்து உன்னை எண்ணி பார்த்தேன், பிழைப்பதற்கு ஒரு வழி உண்டுன்னா உன்னுடைய அருள் அனுபவத்தை எண்ணி பார்த்தா தான் பிழைப்புக்கோள். அப்படி இல்லை அப்படின்னா எத்தனை வருஷ காலமாக சாப்பிட்டேன் தூங்கினேன் பிள்ளை பருவத்தை பார்த்தேன் அவ்வளோதான் செஞ்சு காலங்காலமாக இதை தான் செஞ்சுக்கிட்டு வரேன். நான் எண்ணி பார்த்தா பிழைப்பேன். இவ்வளவுக்கும் ஆதாரமாக எது இருக்குது? சாப்பிட்டதுக்கு ஆதாரம். சோர் ஜீரணமாகுது. எதனால் ஜீரணமாகுது? நான் வந்து நடந்து போகிறேன், என்னுடைய நடக்கு எது ஆதாரமாகுது? இந்த பூமியை படைச்சதாரு, தனி கரண புவன போக போக்கியங்களை தந்தது யார்? அது நினச்சி பார்த்து நினச்சி பார்த்தா நான் பிழைச்சிக்குவேன். நினச்சி பார்க்கல அப்படின்னா நான் பிழைச்சிக்க முடியாது. அதனால் தன்னிலே தானாக நினைந்து கனிந்து அவிழ்ந்து சுக சமாதியாக. அப்போ நான் எனக்குள்ளே நினச்சி பார்க்கணும் பார்த்தியா. சாப்பிட்ட சாப்பாடை ஜீரணிக்க வச்சேன் பார்த்தியா. பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே விக்கி போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். நடந்துக்கிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்தாங்க போயிட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். இன்னும் அருள் அனுபவத்தை சுமப்பதற்காக வேண்டி இறைவன் இந்த உடலை வச்சுருக்கான் போல. அப்போ தன்னிலே தானாக நினைந்து அதை மாதிரி நினைஞ்சு கனிந்து, பிரபு நீ இவ்வளவு கருணை பண்ணதுக்கு நான் உனக்கு என்ன செஞ்சிருப்பறேன், கனிந்து அவிழ்ந்து. ஏன் நானும் என்னுடைய தத்துவங்களை என் கூட இருக்க போய் தான் உன்னை பூரணமாக அனுபவிக்க முடியும். அந்த தத்துவங்களை விட்டு அவிழ்ந்து சுக சமாதியாக. அப்போ அதுக்குள்ளேயே நான் மூழ்கி பொன்னிலே பணி போலும் மாயை தரும் மனமே உன் புறைகள் தீர்ந்தார். இப்போ எனக்கு வந்து பணி போலும் பொன்னில் பொன் தான் மூலாதாரம். அதில் பணி போலும் பணினா அணிகலன்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ பொண்ணை மறைச்சிக்கிட்டு வந்து பொன்னணி பூசணம், பொன்னை மறைத்தது பொன்னணி பூசணம். எங்கிட்ட 2 கிலோ தங்கம் இருக்குது, 1 கிலோ தங்கம் இருக்கு. நான் சொன்னேன்னா உங்ககிட்ட தங்கம் இருக்கா? தங்கம் உங்ககிட்ட இங்கே இருக்குது. விரல் வச்சுருக்கியா? இல்லை, நான் கம்மல் போட்டிருக்கேன், மோதிரம் போட்டிருக்கேன், நெக்லஸ் போட்டிருக்கேன், அப்புறம் இதெல்லாம் போட்டிருக்கேன்ல, இதெல்லாம் தங்கம் தானே? இது தங்கம். இது நெக்லஸ்லா? தெரியாத பிள்ளைங்க அப்படி தானே சொல்லும். அது தங்கன்னு தெரியாதுல்ல, ஒரு ஒரு அறிவு வளர்ச்சி பெறாத பிள்ளை. அம்மா இது நெக்லஸ் போய் இது தங்கன்னு சொல்லுவேன். அப்போ பொன்னிலேயே பணி போலும் மாயை தரும் மனமே. இது பொண்ணை மறைச்சிக்கிட்டு மாயை மனதுக்குள்ள இது நெக்லஸ் போய் இவங்க தங்கன்னு சொல்லாங்க விவரம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி மாயை தரும் மனமே உன் குறைகள் தீர்ந்தார். உங்ககிட்ட மனதுக்குள்ள புறையோடி போயிருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் தீர்ந்தார். இதை நான் எண்ணி பார்த்தா எல்லாத்திலையும் நீ தான் இருக்கிற. பொன்னில் எப்படி அணிகள் பூசணங்கள் இருக்குதோ அது மாதிரி எல்லாத்துலேயும் நீ தான் இருக்கிற அப்படின்னு எண்ணினோ யான் பிழைப்பேன். அப்படி எண்ணுனா நான் பிழைப்பேன். எனக்கு இனி யார் உன்போல்வார் இல்லை இல்லை. எனக்கு உன்ன போல எனக்கு உதவி செய்யக்கூடியவங்க உலகத்தில் வேறு யாருமே பார்க்க முடியாது. உன்னிலோ திருவருளுக்கு ஒப்பாவை. நான் நினச்சி பார்த்தேன்னா நான் திருவருளுக்கு ஒப்பாவேன். அப்படி இல்லைன்னா என் உயிர்க்கோர் உறவும் ஆவார். நீ நான் உன்னை நினச்சி பார்த்தா நீ வந்து நான் திருவருளுக்கு பாத்திரமாவேன். என் உயிருக்கு உயிராக நீ இருக்கிறங்க. தன் மனதை முன்னிலைப்படுத்தி சொல்கிறார், உன்னிலோ திருவருளுக்கு ஒப்பாவாய். நீ நினச்சி பாரு மனமே, அப்போ தான் நீ திருவருளுக்கு பாத்திரமாவா. அப்படி இல்லைன்னா பாத்திரமாக மாட்டேன். எல்லாருமே வந்து மனசை தனியாக பிரித்து, இப்போ நம்ம குயில்பத்து இதெல்லாம் வந்து மனதை தனியாக பிரித்து இறைவனுடைய கருணையை பற்றி குயிலை தூது கொடுத்துற மாதிரி தன் மனதை குயிலாக பவச்சிக்கிட்டு அப்படிதான். கீதமினிய குயிலே கேட்டியே எங்கள் பெருமானுடைய வாதம் இரண்டும் நினைவில் பாதானம். எங்கே இருக்குது குயில்? மனசாகிய குயிலை பார்த்து சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து அவங்க சொல்லும்போது கிளியை பார்த்து சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் வந்து மனதை இப்படி பாவிச்சுக்கிட்டு நீ பிழைச்சி போனால் இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உற உடலை எடுத்தவரில் பிரம்மாதியேனும் உனை ஒளிந்து தன்னற்கு அறவும் அரிது அரிது என்றோ, இகபரமும் உன்னை என்று ஆவது உண்டோ, வரிதில் உன்னை அசத்து என்னல் வழக்கென்று சத்தெனவும் வாழ்த்துவேன். என் சிறுமைகிட பெருமையின் ஜென்மதேயத்தினில் நீ செல்லல் வேண்டும். நான் நீ வந்து எனக்கு இந்த பிறவியை வந்து வேறெடுத்து தரணும்ப்பா. எனக்கு வேறு நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். என்னுடைய
என்ன பிறவை வேற இருக்குன்னா என்ன செய்ய முடியும்? மனசே, நீ எங்கேருந்து புறப்பட்டு வந்த? மாயையிலிருந்து தான் புறப்பட்டு வந்த. மாயையிலிருந்து புறப்பட்டு வந்துக்கிட்டு நீ அவன் உடலையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு நான் இறைவனை அறிய ஒட்டாமலும் நீ செய்திய மனசே. அப்போ நீ மாயையிலேருந்து தானே வந்த, உன்னுடைய ஜென்ம பூமிக்கே நீ திரும்பி போட்ட. நம்ம வந்து கோவம் வந்தால் அந்த பிள்ளைங்க, நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, பிள்ளைங்க சொல்லுவாங்க அவங்க அம்மாவை அதெல்லாம். அந்த காலத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம், அந்த ஆச்சி என்னப்பா செய்யலாம் அப்படின்னு தாத்தா கேட்பார். அவங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லிடலாம், ஆச்சி என்னை திட்டிட்டாங்க அவங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லிடலாம் அப்படின்னு. அது மாதிரி மனசை தனியாக போட்டு சொல்லார். இது சொல்ல வச்சு கேட்கல, இது என்ன செய்யலாம்? அது ஜென்மபூமிக்கு அனுப்பிடலாம். அது பிறந்த இடம் எதுவோ, மாயை தான் அதனுடைய பிறந்த இடம், அங்கே அனுப்பிச்சிடலாம். அந்த மாயைக்கிட்ட போட்டு நான் வந்து இறைவன் ஒளிமயமானவன் அவனை போய் பற்றுவதற்கு இது இடையூறாக இருக்குது, அதனால் அதை அங்கே அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிறார். உற உடலை எடுத்தவரில் பிரமாதியேனும், இந்த மிகவும் உரன்னா உடலை உரை எடுத்தவர், இந்த பிறவி எடுப்பதற்கு காரணமாக இந்த உடலை எடுத்தவங்கள்ல பிரமாதியேனும் உரை ஒளிந்து பிரமாதி தேவரானாலும் உன்னை ஒழிச்சு உன்னை தவிர்த்து கல்லருக்கு உறவ அறவும் அரிது அரிது என்றும், யாரையும் ஒன்றை தவிர வேற யாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஆள் இல்லை. அவங்க செய்கிறத நடைமுறைப்படுத்துகிற பிரம்மன் உன்னுடைய அருளை பெற்று படைத்தல் செய்கிறான், விஷ்ணு உன்னுடைய அருளை பெற்று காத்தல் செய்கிறாரு. இப்போ உன்னை தவிர்த்து ஏன்னா யாரை கொள்ள முடியும்? அதனால் கள்ளருக்கு அறவும் அரிது என்றோம், உற உடலை எடுத்தவரில் பிரம்மாதியேனும் உனை ஒளிந்து கள்ளருக்கு அறவும் அரிது அரிது என்றோம், இகபரமும் உன்னை என்று யாவது உண்டு. இந்த யுகத்திலும் சரி பரத்திலும் சரி உன்னை தவிர எனக்கு வேற ஒருத்தர் கிடையாது. வரிதில் உன்னை அசத்து என்னால் வழக்கு என்று, நான் வந்து நீ ஜடப்பொருள் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜடப்பொருளாகவும் தான் நீ இருக்கிற, ஆனால் நீ உன்னை ஜடம்னு சொல்ல முடியுமா? நீ ஜட நீ வந்து பர நீ வந்து சரமாக ஜடப்பொருளாகவும் நீ தான் இருக்கிற, அசரமாக உயிரோட்டம் உள்ள பொருளாகவும் நீ தான் இருக்கிற, சரம் உயிர் உள்ள பொருளாகவும் நீ தான் இருக்கிற, அசரம் உயிரற்ற பொருளாகவும் நீ தான் இருக்கிற. ஆனால் நான் அதுக்காண்டி உன்னை ஜடப்பொருள்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சத்தியனமும் வாழ்க்கை, நான் உன்னை ஜடம்னு சொன்னால் நீ ஜடமாக தான் இருக்கிற, ஆனால் அறிவுக்கெல்லாம் பெரிய அறிவாளி நீ, அதனால் சத்தியன வாழ்த்துவேன். சிறுமைகட பெருமையின் என் ஜென்ம தேயத்தினும் நீ செல்ல வேண்டும். தயவுசெய்து இந்த மாயை வந்து அதனுடைய சொந்த ஊருக்கு அது போயிடட்டும், ஜென்ம தேசத்துக்கு மாயை அங்கே போயிடட்டும். அது இல்லாட்டி என்னை வந்து என்னுடைய தலைவனை அடிய ஒட்டாமல் அது என்னை இந்த மாயை மயக்கும் மயக்கும் அதை பூ அந்த சொந்த பூமிக்கு அனுப்பி வச்சிருப்பான்னு இறைவன்கிட்ட கேட்குறார். வேண்டிய நாள் என்னோடும் பழகிய நீ என்னை பிரிந்த விசாரத்தாலே மாண்டு கிடக்கினும் அந்த எல்லையையும் பூரணமாய் வணக்கம் செய்வேன். ஆண்ட குரு மௌனிதனால் யான் எனதற்று அவன் அருள் நானாவேன். பூவில் காண்டக என் சித்தி முத்தி எனக்கு உண்டு, எனக்கு உண்டாம் உன்னால் என் கவலை தீர்வேனேன். நீ வந்து இந்த இந்த உலகத்தில் நான் உன்னை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் வேண்டிய நாள் என்னோடும் பழகேன், இந்த மாயை இந்த மனசு இருக்குல்ல என்னோடு இவ்வளோ காலம் இருக்க, என்னை பிரிந்த நீ நீ என்னை விட்டுட்டு இங்கேயோ ஓடி போயிட்டேன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷம். அது செத்தே போயிட்டான்னு யாராவது சொல்லலாம், ஒன்று உன் கூட இருந்துச்சுல மனசு அது செத்து போச்சுன்னு சொல்லாங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷம். அப்பாடே எம்பெருமானே அடைய ஒட்டாமல் என் கூட இருந்து நச்சு நச்சுன்னு சின்ன சின்ன ஏதோ உன்னை இருக்கதை இல்லாதா இல்லாதா இருக்கதா ஏதோ ஒரு கற்பனை பண்ணி என்னை அலக்கழிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அது என்னை விட்டு பிரிஞ்சு போய் அது செத்து போச்சு அப்படின்னா அப்பா நிம்மதி அப்படிங்கிறார். மாண்டு கிடக்கினும் அந்த எல்லையையும் பூரணமாக அது அங்கே தான் செத்து கிடக்கும் மனம் அப்படின்னு சொன்னால், அது இருக்கிற திசத்தை நான் பக்கத்தில் வேணால் ஒருவேளை உயிர்ப்பிச்சு என் கூட வந்தாலும் வந்துடும், அதனால் இருக்கிற திசை நோக்கி அப்பாவை நான் உனக்கு நன்றி சொல்லுங்கிறார். அப்பா இந்த மனதினுடைய விசித்திர தன்மைகளை நமக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. எதுக்காண்டி இவ்வளவு பிரயாசப்பட்டு இதை எழுதியிருக்கிறாங்கன்னா, இந்த மனம் இத்தனை விசித்திரங்களையும் செய்யும், இருக்கிறவங்களே இல்லாதவங்கள உணர்ந்தவங்கள உணராதவங்கள எல்லாரையும் நமக்கு பகைமை ஆக்கி விட்டுரும். அதனால் வேண்டிய நான் என்னோடும் பழகிய நீ என்னை பிரிந்த விசாரத்தாலே மாண்டு கிடைக்கணும் அந்த எல்லையையும் பூரணமாய் வணக்கம் செய்வேன். ஆண்ட குரு மௌனிதனால் யான் எனதற்று அவன் அருள் நானாவேன். அப்போ நீ என்னை விட்டு போய் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்னை ஆண்ட மௌனி எனக்கு ஒரு மோன உபதேசம் பண்ணலாம் பாருங்க, அது உள்ளேயே மூழ்கி நான் அவன் அருளால் நானாவேன், அவன் அருள் பெற்று நான் அப்படி ஆயிடுவேன். பூவியல் காண்டக என் சித்தி முத்தி எனக்கு உண்டாம் உன்னால் என் கவலை தீர்வேன். இந்த பூமி இந்த பூலோகத்தில் எனக்கு எட்டு வகையான சித்தி முத்தி எனக்கு எல்லாம் எம்பெருமான் தருவான், நீ மட்டும் என்னை விட்டு விலகி போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ மனம் வந்து தனியாக பிரித்து மனத்தை நீ வந்து என்னோடு ஒட்டி உறவாடி இருக்கன்னா எனக்கு இவ்வளோ துன்பத்தை தர, வள்ளல் பெருமானார் கூட சொல்லுவார் பாருங்கள், மனம் வரும் ஒரு பெய்க்குரங்கே நீ என்னை மற்றவர் போல் கண்டு மறுட்டிடுது கண்டார் சினமுறவனை நான் அடக்குவேன், உன்னை அப்படியே வெட்டி வீழ்த்துவேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம மனதை பிரித்து பார்த்து மனம் எதைன்னா நமக்கு வந்து மாயையை கலப்பிச்சுன்னா எத்தனை காலம் அவங்க கூட வந்து கொடுத்த நடத்திட்டேன் போனாயே அப்படி சொல்லிகிட்டே போயிடணும்,
அதை நமக்கு கற்றுத்தராங்க. எப்படி மனம் வந்து நம்மளை வந்து வசப்படுத்த முயலும் மாயை வந்து, ஏன்னா நமக்கு இறை உணர்வை உணர விட்டாமல் தடுக்கக்கூடியது இந்த மாயை. அப்போ அது அது செத்து கிடக்குன்னு சொன்னால் கூட அது இருக்கிற திசை நோட்டி கும்பிடுதே. நீ என் கூட இத்தனை நாள் பழகி ஒருத்தன் செத்து போனான்னா எவ்வளோ வருத்தப்படணும், ஆனால் அவன் இருக்கிற திசை நோக்கி கும்பிடுதேன்னா அது எவ்வளோ பாடுபடுத்தும் அப்படின்னு நினச்சி பாருங்கன்னு நமக்கு ஒரு வழி வழிமுறை காட்டி கொடுக்குறாரு திருவுருள் கூட்டி வைக்க. நாளைக்கு மீதி பார்த்தேன்.